வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு குயிக் சில்வர். இந்த குயிக் சில்வர் எதுக்கு அடிக்கிறதுனா, மேலே இந்த ஆங்கில் இருக்கு பார்த்திங்களா, இந்த ஆங்கிலுக்கெல்லாம் அடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ரெட்டாக்சைடாக இருந்தது, இப்போ இந்த கலர் அடிச்சிருக்கோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இதே கலர் எதுக்கு இந்த குயிக் சில்வர் வாங்கி அடிக்கிறோம்னா, இந்த தகர சீட் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேட்ச் அடித்தா தான் பார்க்குறதுக்கு அந்த சீட்டு பாருங்கள் அங்கே இருக்குது சரிங்களா, அந்த கலருமே இந்த கலர் ஒரே மேட்சாக இருக்கும். இதே வீட்டுகளுக்கெல்லாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் கோல்டன் ப்ரௌன் அடிக்கிறோம் மெயினாக, அப்போ அது வெட்டுக்கை மாதிரி இருக்கும், அதனால கோல்டன் ப்ரௌன் அடிக்கிறோம். இந்த மாதிரி சீட்டுக்கு கீழே வரக்கூடிய ஆங்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த குயிக் சில்வர் இதுதான் பார்த்தா அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் இப்போ அதை அடிச்சுட்டு வரோம் பாருங்கள். அடித்து ஃபினிஷிங் ஆனது எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். பாருங்க, கம்ப்ளீட் அடிச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கலர் இருந்துச்சு, ரெட்டாக்சைடு அடிச்சு, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக்சைடு எப்படி தெரியுது, இதே போல தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், குயிக் சில்வர் அடித்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். பக்காவாக இருக்குது. மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, மேகம் மூட்டமெல்லாம் இருந்தாலும் வந்து எப்படியோ அடித்து முடிச்சிட்டோம், காஞ்சிருச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த கூலிங் சீட்டை தூக்கி மேலே மாட்டிடுவாங்க. மாட்டிட்டாங்கன்னா பார்க்குறக்கு ஒரே ஈவனாக கலர் வந்து நல்லா ஜம்முன்னு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.